இப்போ வடசென்னையை பொறுத்த வரைக்கும் வடசென்னையுடைய சிறப்புகள் சொல்லுங்க, அதுக்கப்புறம் தொகுதியுடைய கள நிலவரங்கள் பத்தி சொல்லுங்க. சென்னையை பொறுத்தளவுல மத்திய சென்னை தென் சென்னை ரெண்டு பகுதியும் விட வடசென்னை போய் பின்தங்கிய ஒரு பகுதியாகவே இருந்துட்டு இருக்கு. ரொம்ப ஒரு துயர்ல சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டுச்சு. அப்பல திமுக அரசு எதுவுமே கண்டுக்கல, மக்களுக்கு தேவையான உதவிகளை அவங்க பண்ணல, அப்படிங்கிறது ஒரு பெரிய குறைபாடா இருந்துட்டு இருக்கு. திமுகவுடைய கோட்டை அப்படின்ற மாதிரி வடசென்னையை சொல்றாங்க. அதாவது திமுகவோட கோட்டையா இருந்ததுனாலதான் அந்த பகுதி வளராமே இருந்துட்டு இருக்கு. அதிமுகவை பொறுத்தளவுல ராயபுரம் மனோ போட்டியிடுறாரு, திமுக கலாநிதி வீராசாமி போட்டியிடுறாரு. தொகுதிக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தா, ராயபுரம் மனோ வந்து இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில் இருந்தப்ப அவரும் வந்து போன முறை கலாநிதி வீராசாமி எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அவரும் கூட நின்று ஒர்க் பண்ணிருக்காரு. இவரோட உழைப்பும் சேர்ந்துதான் அவர் வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. பாஜக வலுவான ஒரு கூட்டணியை அமைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது பால் கனகராஜுக்கு அதிகமான வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பொதுவாக தமிழ்நாட்டில் திமுக ஒரு நாளும் கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சது, எந்த ஒரு எலெக்ஷன்லையுமே கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயிக்கவே முடியாது. 10% 5% வாக்குகளை வைத்திருக்கும் கட்சி இல்லை, 0.5% 0.25% 1% கம்மியாக வாக்குகளை வச்சிருக்கிற கட்சிகள் தான் பாஜக கூட இருக்காங்க. டெல்லியில கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பிச்சு அடுத்து வந்த தேர்தலிலேயே வெற்றி பெற்று முதலமைச்சராக கூட ஆனது. ஆனால் சீமான் கட்சி ஆரம்பிச்சு எத்தனை ஆண்டுகள் ஆகுது. சார், இப்போ எப்படி சார் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்ல முடியும்? பாமக அவர்களுடைய தேர்தல் வரலாற்றை பார்க்கும்பொழுது அந்த கட்சியை ஆரம்பித்த 6 மாதங்கள்லயே வந்த தேர்தலில் பாமக தானே வெற்றி பெற்றுச்சு. அப்படி பார்த்தா நாம் தமிழர் கட்சி வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தானே இருக்கு. அதாவது இப்போ ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சா அடுத்த 1 மாசத்துல எலெக்ஷன் வந்தாலும் கூட வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சிங்கப்பூர், மொரிஷியஸ், ஈசி என்ட்ரி டு கனடா, யூகே, ஈரோ, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து. ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 7904710512. லகன் நேயர்களுக்கு வணக்கம். யாருக்கு வெற்றின்ற தேர்தல் நிகழ்ச்சியில இன்று நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி வடசென்னை, திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், திருவிக நகர், ராயபுரம் போன்ற சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய வடசென்னையில இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதை பற்றி பேச நம்மோடு இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு எல்டிஆர் அவர்கள், அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவிகா. சார், இப்போ வடசென்னையை பொறுத்த வரைக்கும் வடசென்னையுடைய சிறப்புகள் சொல்லுங்க, அதுக்கப்புறம் தொகுதியுடைய கள நிலவரங்கள் பத்தி சொல்லுங்க. சென்னையை பொறுத்தளவுல 3 நாடாளுமன்ற தொகுதிகள், தென் சென்னை, மத்திய சென்னை, வடசென்னைன்னு 3 தொகுதிகளா இருக்கு. இதுல வடசென்னை வந்து எப்பவுமே இந்த மத்திய சென்னை தென் சென்னை ரெண்டு பகுதியும் விட வடசென்னை போய் பின்தங்கிய ஒரு பகுதியாகவே இருந்துட்டு இருக்கு. மத்திய சென்னை தென் சென்னையில பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், இந்த மாதிரி ஒரு கிண்டில் ஊட தொழிற்பேட்டை இருக்கு. இந்த மாதிரி பெரிய ஏர்போர்ட்லேருந்து எல்லாமே மத்திய சென்னை தென் சென்னை பகுதியில். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த சைடு சென்னை எப்பவுமே வந்து ஒரு பணக்கார பகுதியாக இருக்கு. வடசென்னைங்கிறது அந்த மாதிரி இல்லை. ஆனால் உண்மையிலுமே சென்னை உருவாகும் போது வடசென்னை தான் இருந்தது. தென் சென்னைங்கிறது புதுசாக வந்திருக்கிற ஒரு பகுதி. தொடக்க காலங்களிலே வடசென்னை வந்து இருந்த ஒரு ஏரியா, அப்போ இருந்தே இருக்கிற ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு பகுதி அது. தென் சென்னை மற்றும் இப்போ புதுசாக வந்து செங்கல்பட்டு மாவட்டம் எல்லாமே இப்போ புதுசாக வந்த பகுதிகள் தான் இப்போ ஒரு பணக்கார பகுதிகளாக மாறியிருக்கு. ஆனால் வடசென்னை தொடர்ந்து பின்தங்கிய பகுதியாகவே இருந்துட்டுருக்கு. இதில் இதுக்கு முன்னாடி தேர்தலில் பார்த்தோம்னா 2014 அதிமுக கூட்டணி இல்லாமல் நின்று கூட அதிமுக ஜெயிச்ச ஒரு தொகுதி. அதுக்கு முன்னாடி ஆகட்டும், அதுக்கு பின்னாடி ஆகட்டும், வடசென்னை பகுதியில் இருக்கிற அடங்கியிருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் எல்லாமே பெரும்பாலான திமுக கட்ட தான் இருந்திருக்கு. அதுவே வந்து வடசென்னை பகுதி வளராததுக்கு ஒரு காரணமாக இருந்தது. திமுக தான் பெரும்பாலான அந்த தொகுதியில் ஜெயிக்கிறாங்க, அங்கே இருக்கிற சட்டமன்ற தேர்தல்களிலும் அவங்க தான் பெரும்பாலான நேரங்களில் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் வடசென்னை வந்து போதிய அளவுக்கு வளர்ச்சி பெறாததுக்கு ஒரு காரணமாக இருக்கு. இதில் கடந்த 2023 இறுதியில் வந்த மிக்ஜாம் புயல் பாதிப்புல கூட தென் சென்னை, மத்திய சென்னை விட வடசென்னையில் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் வந்துச்சு. வடசென்னை மக்கள் ரொம்ப ஒரு துயரில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டுச்சு. அப்போல திமுக அரசு எதுவுமே கண்டுக்கல, மக்களுக்கு தேவையான உதவிகளை அவங்க பண்ணல, அப்படிங்கிறது ஒரு பெரிய குறைபாடா இருந்துட்டு இருக்கு. இந்த குறைபாடு இது இந்த வெள்ள பாதிப்பு மழை பாதிப்புன்னு பேசும்போது நம்ம எம்ஜிஆரை மறந்துட்டு பேச முடியாது. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்ப இந்த மாதிரி வெள்ள பாதிப்புகள் சென்னையில் வருது அப்படின்னா எம்ஜிஆர் வீட்டில் வந்து சமையல் 24 hours சமையல் நடந்துருக்கு. பெரிய பெரிய அண்டாக்கள்ல சமையல் பண்ணி கொண்டு எல்லா பகுதி மக்களுக்கும் உணவு கிடைக்கிறத வந்து என்ஷூர் பண்றதுல எம்ஜிஆர் அவர்கள் எப்பவுமே உறுதியா இருந்தார் அப்படிங்கறத விட, ஒரு சமயம் அவர் கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு சைக்கிள் ரிக்ஷா விட்டு வந்த ஒருத்தர் மலையில நனைஞ்சு முகத்தை தொடச்சிட்டு வர்றதை பார்த்துட்டு அடுத்த நாளே அவங்க பிரதர் கிட்ட சொல்லி அவரோட சொந்த செலவில் 5000க்கு மேற்பட்ட ரிக்ஷா ஓட்டுநர்களுக்கு தொப்பியோட சேர்ந்து மலைக்கோட்டில் இலவசமா தன்னோட சொந்த நிதியிலிருந்து, கவர்மெண்ட் ஃபண்டு கிடையாது, அவரோட சொந்த பணத்திலிருந்து 5000க்கு மேற்பட்ட ரிக்ஷா தொழிலாளர்களுக்கு அவர் மலை கோட்டு இலவசமாக தைச்சு கொடுத்தார் அப்படிங்கும்போது அது அதுக்கடுத்து சினிமா படங்களில் கூட அது சம்மந்தமான வசனங்கள் இடம்பெற்றுச்சு. இந்த நிலையில் ஏழை மக்கள், ஏழை தொழிலாளர்கள் எல்லாமே எம்ஜிஆருக்கு பெரிய அளவில்
ஆதரவு கொடுத்து வந்த நிலையில் கூட வடசென்னையில வந்து திமுக தான் அரசியல் ரீதியில் பலமா இருந்தது அப்படிங்கிற நிலையில வடசென்னை தொகுதி பின்தங்கி இருக்கு அப்படிங்கிறது அது திமுகவோட இயலாமையை தான் காட்டுது நமக்கு. சார், இன்னொரு பக்கம் பார்க்கும்பொழுது எம்ஜிஆர் அவர்களே போட்டியிட்டாலும் கூட அவரால் கூட வந்து வெல்ல முடியாத ஒரு தொகுதியா வடசென்னை இருக்கு. அது மட்டும் இல்லாம திமுகவுடைய கோட்டை அப்படின்ற மாதிரி வடசென்னையை சொல்றாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த பாராளுமன்ற தொகுதியில எப்படி போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் வெல்ல போறாங்க? அதாவது திமுகவோட கோட்டையா இருந்ததுனாலதான் அந்த பகுதி வளராமையே இருந்திருக்கு. இடையில அதிமுக ஒரு நாலஞ்சு முறை ஜெயிச்சு வந்திருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த பகுதி டெவலப் பண்ணிருப்பாங்க. அதிமுக பொறுத்தளவுல ராயபுரம் மனோ போட்டியிடுறாரு, திமுகல கலாநிதி வீராசாமி போட்டியிடுறாரு. இது கலாநிதி வீராசாமியோட அப்பா ஆற்காடு வீராசாமி அமைச்சராக இருந்தப்போ தான் 2006-2011 ஆட்சி காலத்தில், அதாவது தமிழ்நாட்டு திமுக அரசு ஆட்சியில் இருந்த காலத்தில் தான் மின்சாரம்ங்கிறது வந்து தமிழ்நாட்டு வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு பெரிய அளவில் மின்வெட்டு, அந்த மக்கள் நம்ம அது வரைக்கும் பாத்திராத அளவுக்கு மின்வெட்டு பெரிய அளவில் வந்துச்சு. அது இல்லாமல் இப்போ தற்போதைய எம்பியான கலாநிதி வீராசாமி தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, இந்திய அளவில் மத்திய அரசு அறிமுகப்படுத்தின ஒரு சில திட்டங்களை அவரோட தொகுதியில் அவர் கொண்டு வந்திருக்காரு. இது வந்து நாடு முழுவதும் எல்லா தொகுதிகளுக்கும் வழங்கப்பட்ட திட்டங்களை தான் அவர் கொடுத்திருக்காரு. அவர் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பத்தி தொகுதி மக்கள்கிட்ட பேசும்போது பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோம், திமுகவும் பாஜகவும் கள்ள உறவு வச்சிருக்காங்கன்ட்டு. அது மாதிரி பாஜகவோட திட்டங்களை தான் அவர் பேசுறாரே ஒழிய, ஒரு எம்பியாக அந்த தொகுதிக்கு தனிப்பட்ட முறையில் அவர் என்ன முயற்சி எடுத்து என்ன திட்டத்தை நிறைவேற்ற குரல் கொடுத்தார் அல்லது அதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. அதே சமயத்தில் அதிமுக சார்பில் இப்போ போட்டி போடுற ராயபுரம் மனோ வந்து இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சியில் இருந்தப்ப அவரும் வந்து போன முறை கலாநிதி வீராசாமி எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அவரும் கூட நின்று ஒர்க் பண்ணியிருக்காரு. போன எலெக்ஷனில் இவரோட உழைப்பும் சேர்ந்து தான் அவர் வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. இந்த முறை வந்து ராயபுரம் மனோ போட்டியிடும் நிலையில் வெள்ள பாதிப்பிலிருந்து பல பிரச்சனைகள் திமுகவுக்கு எதிராக ஒரு ஆன்டி இன்கம்பன்சி உருவாக்கி இருக்கும் போது ராயபுரம் மனோ வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. திமுகவுக்கு எதிரான வாக்காளர்கள் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையை இந்த தேர்தலில் பதிவு செய்வார்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சார், மற்ற எந்த தேர்தல்களையும் பார்க்க முடியாத அளவிற்கு பாஜக வலுவான ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது பால் கனகராஜுக்கு அதிகமான வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? பொதுவாக தமிழ்நாட்டில் திமுக ஒரு நாளும் கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சதில்லை. எந்த ஒரு எலெக்ஷன்லையுமே கூட்டணி இல்லாமல் திமுக ஜெயிக்கவே முடியாது. ஏற்கனவே வந்து தனித்து போட்டியிட்டு ஆட்சி அமைச்செல்லாம் அதிமுக வந்து தன்னை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இதுல 2021 தேர்தலில் அதிமுக மறுபடியும் தன்னை நிரூபித்திருக்கிறது. இந்த நிலையில் இப்போ நடக்கிற தேர்தலில் கூட பாஜக ஒரு கூட்டணியாக இருந்தாலும் பாஜக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் வந்து 10% 5% வாக்குகளை வைத்திருக்கும் கட்சி இல்லை, 0.5% 0.5% 1% கம்மியாக வாக்குகளை வச்சிருக்கிற கட்சிகள் தான் பாஜக கூட இருக்காங்க. திமுக எப்பவுமே கூட்டணி இல்லாமல் நின்றது கிடையாது. கூட்டணி இல்லைன்னா அந்த கட்சி எப்பவுமே ஜெயிக்க முடியாது. அது திமுகவுக்கும் இப்போ ஆன்டி இன்கம்பன்சி அதிகம், வெள்ள பாதிப்பில் அந்த கட்சி பொதுமக்கள் மீது அக்கறை காட்டவில்லை அப்படிங்கிறது அந்த எதிர்ப்பு நிலையும் இருக்கு. பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ், பாஜகவுக்கே தமிழ்நாட்டில் வாக்கு வங்கின்னு ஒன்று கிடையாது, அதனால் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சீமான் கட்சி, நாம் தமிழர் கட்சி பொறுத்தளவில் நாம் தமிழர் கட்சியோட வெற்றி வேட்பாளர் இப்போ தான் எலிமெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காரு. அவர் படிச்சு வளர்ந்து வந்து ஒரு நாள் தேர்தலில் வெற்றி பெறுவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனாலும் நாம் தமிழர் கட்சியை பார்க்கும் அளவிற்கு பெரும்பாலான மக்களிடம் வந்து கொள்கைகள் சேர்ந்ததா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நிலையை அடையிற கட்சி மாதிரி தெரியுது சார். அப்படி இருக்கும் பொழுது வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது வெற்றி பெறும் அளவிற்கு நாம் தமிழர் இன்று வரைக்கும் வளரல. போன எலெக்ஷன்ல 7% வாக்குகளை வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. வெற்றி பெற வேண்டும் என்றால் 25%க்கு மேல 30-35% வாக்குகளை பெறும் ஒரு கட்சி தான் வெற்றி பெற முடியும். அந்த அளவுக்கு சீமான் வளர்ந்திருக்கிறதாக எனக்கு தெரியல. சார், இப்ப எப்படி சார் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்ல முடியும்? அப்படியே பார்க்கும் பொழுதும் கூட பாமக அவர்களுடைய தேர்தல் வரலாற்றை பார்க்கும் பொழுது அந்த கட்சி ஆரம்பித்த 6 மாதங்கள்லயே வந்த தேர்தலில் பாமக தானே வெற்றி பெற்றுச்சு. அப்படி பார்த்தா நாம் தமிழர் கட்சி வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமா தானே இருக்கு. அதாவது இப்போ ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சா அடுத்த 1 மாசத்துல எலெக்ஷன் வந்தால் கூட வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டெல்லியில கெஜ்ரிவால் கட்சி ஆரம்பிச்சு அடுத்து வந்த தேர்தலே வெற்றி பெற்று முதலமைச்சராக கூட ஆனார். ஆனா சீமான் கட்சி ஆரம்பிச்சு எத்தனை ஆண்டுகள் ஆகுது, அவர் அடுத்த தேர்தலில் முதலமைச்சர்ல ஆக முடியல. இத்தனை வருஷம் போராடியே 7% வாக்கு சதவீதம் அவருக்கு வந்திருக்கு. பாமக கட்சி ஆரம்பிச்சு அடுத்த 6 மாசத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வாங்குச்சு அப்படின்னா அது வந்து அன்னைக்கு இருந்த அரசியல் களம் அரசியல் நிலவரம் வேற மாதிரி இருந்திருக்கு. இப்போ ஒரே பேட்டர்ல தான் வந்துட்டு இருக்கு. கடந்த 15-20 ஆண்டுகளாக ஒரே பேட்டர்ல தான் தமிழ்நாடு வந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது நாம் தமிழர் வந்து சீரான ஒரு வளர்ச்சி இருக்குன்னு சொல்லலாமே ஒழிய திடீர்னு ஒரு அபரிமிதமான வளர்ச்சி அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. சீமான் மேடையில பேசும்போது என்ன சொல்றாருன்னா, என்னோட வேட்பாளர் எலிமெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கா, ஒரு நாளைக்கு வந்து ஜெயிப்பான் அப்படிதான் சொல்றாரு ஒழிய இந்த தேர்தலில் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு அவரு கூட சொல்லல. அதை வச்சுதான் நான் சொல்றேன். சார், இப்ப சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமி மேல எந்த அளவிற்கு ஒரு அதிருப்தி வந்து மக்களுக்கு இருக்கு? அதாவது
அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்ட ஒரு பல கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, தொகுதிக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத விட திமுக அரசு 4000-5000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை இப்போ அறிவிச்சிருக்காங்க தொகுதி மேம்பாட்டுக்காக. அதை தாண்டி நான் ஸ்வச் பாரத்தில் இருக்கிற ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்து அந்த குப்பை 100 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற குப்பைகளை ஆட்டுறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கேன் இப்படியெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த 2 வருஷம் கொரோனா பீரியடு அந்த மாதிரி காரணங்களால என்னால் தனியாக புதுசாக எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறாரு. அந்த முறை அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ தான் வர்தா புயல், கஜா புயல்னு எத்தனையோ புயல், பெரும் புயல்களெல்லாம் வந்துச்சு, பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டப்போ கூட அதிமுக அரசு வந்து எந்த யார் மேலேயும் குறை சொல்லாமல் அரசு என்ன செய்யணுமோ அதை பொறுப்போடு செஞ்சாங்க. கஜா புயலாகட்டு வர்தா புயலாகட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை முதல்லயே திட்டமிட்டு புயல் வந்தால் எந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே சரியாக திட்டமிட்டு சரியான நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. ஆனால் திமுக அரசு வந்த பின்னாடி திட்டங்களை நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசை வேறு சில காரணங்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் கருணாநிதி வீராசாமியும் அவர் எதுவுமே செய்யலைங்கிறதுக்கு ஒரு பின்னணியாக அதுக்கு ஒரு காரணமாக கொரோனா உள்ளிட்ட சில விஷயங்களை பேசிட்டு இருக்காரு. இதை கடந்து வெள்ள பாதிப்பின் போது, மழை பாதிப்பின் போது அவர் தொகுதி மக்கள் மீது சரியான அக்கறை காட்டவில்லை அப்படிங்கறதெல்லாம் வந்து இது மாதிரி பல காரணங்கள்ல மக்கள் மிகுந்த அதிருப்தியில் இருக்காங்க. இன்று வட சென்னை தொகுதியை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து நிறைய தொகுதிகளை பற்றி பேசலாம். இன்று எங்களுடன் இணைந்திருந்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி தேவிகா.